வணக்கம் உறவுகளை, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் எம் டிவியின் ஆலய தரிசனம். இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் புலம்பெயர் நாடுகள் மற்றும் ஐரோப்பாவால் நாடுகளில் இருக்கின்ற சைவ திருத்தலங்களில் நடைபெறுகின்ற பூசைகள், விசேட ஆராதனைகள், திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஆலய தரிசனம் வாயிலாக தரிசிக்க முடியும். உங்களுடைய பிரதேசங்களில் நடைபெறுகின்ற ஆலயங்களுடைய விசேட திருவிழாக்கள், பூசைகள் போன்ற விடயங்களை இந்த ஆலய தரிசனம் வாயிலாக ஒளிப்பதிவு செய்வதற்கும் வெளியிடுவதற்கும் நீங்கள் இந்த ஆலய தரிசனத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரதேசத்தினுடைய ஆலயத்தினுடைய முகவரியையும் அந்த ஆலயத்தின் திருவிழாக்கள் எப்பொழுது நடைபெறும் என்ற விவரத்தையும் அறிய தாருங்கள். நன்றி, வணக்கம். உற்சவம் மிகவும் அழகாக நிகழ்வு இருந்தது. அதை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். இப்பொழுது இன்றைய வருடமும் மிக அழகாக நேர்த்தியாக சிறப்பாக பெருமான் வெளிவீதி வலம் வந்து மக்களுக்கு, பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த அருமையான நிகழ்வையும் நேரலையாக காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே எல்லாம் வல்ல எங்கள் சிவனுடைய கருணையின் பேரின்ப வெள்ளம் பற்றாத இந்த அருள்மழையும் இந்த மக்கள் எல்லோரும் ஊரிலே நிற்பது போன்ற ஒரு மிக பிரம்மாண்டமான காட்சியை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே எல்லாம் வல்ல எம்பெருமான் இன்று எங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே இந்த வெள்ளம் எங்களுக்கும் அமைகிறது. நாங்கள் ஆரம்பித்து 10வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த வேள்கோவில் அதற்கு மூல காரணம் இந்த சிவனுடைய அருள்தான் கூற வேண்டும். முதல் முதலிலே நாங்கள் செய்த வீடியோ, அதாவது அந்த கோபமாக எடுத்த அந்த வீடியோ முதல் முதலிலே சிவன் கோயில் தான் சரியாக அமைந்தது. ஆகவே அன்றிலிருந்து இன்று வரையும் கிட்டத்தட்ட 2475 வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் யூடியூப்பிலே. அது மட்டுமல்லாது டெய்லி மோஷன் என்கின்ற அந்த வலைதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். பேஸ்புக் ஊடாகவும் முகநூல் ஊடாகவும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தகவல்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வெல்ல சிவனுடைய அருளும் நிறைந்து எல்லா மக்களும் சுபூர்த்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழ எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு தேர் சம்பவத்தோடு நேரலையாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய அண்ணன், அதாவது வந்து எங்களுடைய தர்மகர்த்தா அவர்கள் ஒரு ரெண்டொரு பாட்டை எங்களுக்கு சொல்லுவார். தேவனிலேயே முதல் முதலாக அமைக்கப்பட்ட இந்த சிவனாலயம் இன்று 3வது இடத்திலிருந்து 12வது உற்சவத்தை நாங்கள் பூர்த்தியாக்கி இருக்கின்றோம். இருவரும் காலங்களிலே வருகின்ற நவம்பர் மாதத்திலே பாலஸ்தானம் செய்து மீண்டும் எல்லா பத்திரிகளுக்கும் விளம்பரத்தை கொடுத்து நிமிர்ந்து நிற்கின்ற எங்கள் அண்ணாவையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்தி கொண்டு இப்படி ஒரு சிவனாலயத்தை அமைத்து எங்களுடைய மக்களுக்கு எல்லா வசதியை மேம்படுத்தி கொடுத்ததற்கு நாங்கள் அவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றும் இந்த சிவனாலயத்துக்கு எல்லோரும் உதவி செய்து மென்மேலும் வளர வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி.